ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പതിനാല് പത്ത് 2018 വിളമ്പി വരുടം പുരട്ടാസി മാതം 28 ഞായറാഴ്ചയാകിയ ഇന്നയ തീയതി പഞ്ചമി കാലം 8:53 പിൻപ് ഷഷ്ടി നക്ഷത്രം കേട്ടൈ മാലൈ 4:12 പിൻപ് മൂലം നല്ല നേരം കാലം 7:45 8:45 വരെ മാലൈ 3:15 4:15 വരെ രാഹുകാലം മാലൈ 4:30 6 വരെ യമകണ്ഠം മദ്യം 12 1:30 വരെ കുളികാലം മദ്യം 3 4:30 വരെ ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം கிருத்திகை ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான சூழ்நிலைகள் நன்மையாகவே அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதச்சுக்கர யோகம் கிடைக்குது. இந்த புதச்சுக்கர யோகத்தால் பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும், மன ஊக்கம் மிகுதியாகும், மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மையான நிலையை நோக்கி செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதியர்களுக்கு புத்தர பேர் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் பாசமும் நேசமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பெருமைகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GZ. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே கிடைக்கப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய சத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கத்திற்கு ஆளான பிள்ளைகள் இன்றைய நாளில், அதாவது பாதை மாறி போன குழந்தைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை நேசித்து திரும்பி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பிள்ளைகள் வகையில் நிம்மதி இழந்திருந்தால் கூட இன்றைய நாளில் அதே பிள்ளைகள் வகையில் எந்தளவுக்கு நிம்மதி இழந்திருந்தீங்களோ அதை விட பல மடங்கு பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை ராயர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன் நகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம், அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி, சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியும் உபஜெய லாபஸ்தானாதிபதி ஆகிய சுக்கர பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் வருமானமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது. தனஸ்தானாதிபதி புதன் பகவான், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்து அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அரசியல் ஆசை, நீண்ட நாளைய அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையிலும் ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நல்ல கிடைக்கும். உயர் பதவியில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதிகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சுக்கர யோகம், ஜீவனஸ்தானத்து அதிபதி சந்திர பகவான் குருச்சந்திர யோகம், எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் அதாவது அதிகார யோகத்தோடு அமர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் உள்ள அனைத்து துறையினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமையான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு, பொறுமையுள்ள பெண்கள் அனைவருமே பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்டவர்களுக்கு, அதாவது ஆசிரியர், விரிவுரையாளர், அதே மாதிரி பேராசிரியர், மத போதகர், எல்லாவற்றுக்கும் மேலாக விற்பனை பிரதிநிதி, வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத மாபெரும் சிறப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர புத்திர நாயனார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சகாயமான வகையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு, அதாவது நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. மேலான விஷயங்களில் கூட தோதான முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் சமையல் கலைஞர்களுக்கும் சாதாரண அப்படிங்கிறத விட மிகப்பெரிய சந்தோஷம்
சந்தோஷமான வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அந்த பண வரவுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா மனம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் அதிகாரமான வகையில் ஆதாயங்கள் சேரக்கூடிய சிறப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம். தனஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேரும் பொழுது, அதாவது இந்திர யோகம் சொல்லக்கூடிய குருச்சந்திர யோகம் அமையுதுங்க. இந்த குருச்சந்திர யோகத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஒரு சில பேருக்கு ஆதாயம் தரக்கூடிய அயல்நாட்டு பயணங்கள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க வைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த கால அதாவது கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில், அதாவது கடந்த நிகழ்ச்சிகளில் திருப்பதி போகிறது, திருப்பதி ஏழுமலையானை எந்த நாளில் தரிசனம் வச்சுக்கலாம்னு கேள்வி எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்பதி என்ன திசை நடந்துகிட்ருக்குதோ அந்த திசா புத்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்களில் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஜாதகம் பார்த்து என்ன திசா நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு கேட்குறக்கு நேரமில்லை. பொதுவாகவே என்னுடைய ராசிப்படி எந்த நாளில் திருப்பதிக்கு தரிசனம் வச்சுக்கலாம், அதாவது எளிமையாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது அதாவது கேட்கப்பட வேண்டிய கேள்வி, அனைவருக்குமே பயன் தரக்கூடிய அற்புதமான கேள்வி தான். பொதுவாக எந்த ராசிக்காரர் எந்த நாட்களில் திருப்பதி போய் ஏழுமலையானை தரிசிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மேச ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களை தரிசனம் வச்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களை தரிசனம் வச்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம். கடக ராசிக்காரர் வாரத்தில் முதல் நாளாகிய திங்கக்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம். கழக ராசிக்காரர் திங்கக்கிழமை போகிறது அப்படிங்கிறத விட வளர்பிறை திங்கக்கிழமையில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர் ஞாயிற்றுக்கிழமையும், கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமையும், துலாம் ராசிக்காரர்கள் இதே மாதிரி வெள்ளிக்கிழமையும், அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையும், தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையும், மகரம் கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமையும், மீன ராசிக்காரர்கள் இதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களிலும் தரிசனம் வச்சுக்கிறது, அதாவது ஏழுமலையானை தரிசனம் வச்சுக்கிட்டுங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சிலர் எதிர்பார்க்க முடியாத திருப்பு முனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருப்தியாகவே அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.